குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு shreemurugantravel.com. இது நம்ம ஃபேமிலி. தலைவரோட டயலாக்கு, அவர் சிரிக்கிறது, அந்த லாஸ்ட்டாக அந்த போர்ஷனில் சிரிக்கிறது வேற லெவல். ஒரு பேட்ட படத்தில் அந்த மாசுனது அதே மாதிரி இப்பயும் அந்த இமேஜ் இருக்கு. இன்னும் வந்து ஒரு 55 வயசு அந்த ரேஞ்சில் தான் இருக்குது, ஓடிட்டு இருக்கு. சூப்பராக இருக்கு, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு. எப்போ ஒரே ஸ்டைல் தான், 40s அந்த ஸ்டைல் தான், 76 அதே ஸ்டைல் தான். எல்சியு மாதிரி தான் தெரியுது. ஸோ அந்த தங்கம் ட்ரக் எல்லாமே அந்த மாஃபியாக்குள்ளே தானே வரும். கருப்பு தான் வந்து தமிழரோட கலர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரஜினியை வச்சு பிளாக்ல காட்டுது, பயங்கர மாஸ். இது ஆல்ரெடி வந்த டைட்டில் மாதிரி தான் தெரியுது, பழைய தமிழ் சினிமாவில் வந்த படம் தான். ஸோ அது டைட்டில் எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஸ்டோரி தான் மேட்டர். தலைவர் 171 டைட்டில் டீசர் பார்த்தீங்களா? ஆ, நல்லாவே இருக்குது. இது தலைவர் படம்ன்ற எக்ஸ்பெக்டேஷனோட லோகேஷ் இதில் என்ன பண்ண போகிறான்ற எக்ஸ்பெக்டேஷன் தான் எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. யூஸ்வலாக தலைவரோட ஸ்டைலு, அந்த ஒரு ஸ்வாக் எல்லாமே வந்து எப்பயுமே சூப்பராக தான் இருக்கும். அதை லோகேஷ் எப்படி யூஸ் பண்ண போகிறாருங்கிறது தான் இப்போ எல்லாருக்கும் அந்த ஆவலான விஷயமாக காத்துட்ருக்கு. வேறு லெவல் மாஸாக இருக்குது. நம்ம ஆல்ரெடி எதிர்பார்த்த மாதிரி தான். இப்போ லோகேஷ் படம்னாலே ஒரு டீசரே செம்மையாக இருக்கும். லியோ ஆகட்டும், இல்லைன்னா விக்ரம் ஆகட்டும், அது ஒரு ஸ்பெஷல் ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்கன்னு அந்த லெவலுக்கு தான் இருந்துச்சு, வேறு லெவலாகச்சு. அதே மாதிரி தலைவரோட டயலாக்கு, அவர் சிரிக்கிறது, அந்த லாஸ்ட்டாக அந்த போர்ஷனில் சிரிக்கிறது வேறு லெவல். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக போகுது. டைட்டில் டீசர் வந்து வேறு லெவலில் இருக்குது, உண்மையாகவே எதிர்பார்க்கல. லோகேஷ் கணேசராஜ் எல்லாமே வித்தியாசமாக பண்ணுவார். இந்த படத்தில் ரஜினி வச்சு என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த டைட்டில் வந்து கூலி அப்படின்னு போட்டிருந்தாங்க. டீசர் அதுக்கேற்ற மாதிரி வேறு லெவலில் இருக்குது. வாட்ச்லாம் வச்சு வந்து இது டைம் ட்ராவல் போனால் அது இதுன்னு சொன்னாங்க. அதை பிரேக் பண்ணுற மாதிரி வாட்சை வச்சு ஒரு ஸ்டண்ட்டு சீனு, பிளாக் பேக்ரவுண்டில் ஒரு கோல்டு கலரை மட்டும் ஹைலைட் பண்ணி ஒரு கேமரா ஆங்கிளில். ஏன்னா ரஜினினாலே ஒரு பிளாக்கு ஹைலைட் ஆகும். கருப்பு தான் வந்து தமிழரோட கலர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரஜினியை வச்சு பிளாக்கில் காட்டுது, பயங்கர மாஸ் இந்த பழைய ஸ்டைலில் வர ரஜினி மாதிரியே இருக்கார் பார்க்குறதுக்கு. ஒரு ஒரு பாஷா, அந்த அண்ணாமலை, அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு இந்த இமேஜ். ஒரு பேட்டை படத்தில் அந்த மாசுந்தது அதே மாதிரி இப்பயும் அந்த இமேஜ் இருக்குது. அதுவும் அந்த ஒரு பாட்டு ஒன்றதில், சரி என்ன தவறு என்ன எப்போதும் விளையாடு, இது வந்து ஜெகமே தேந்திரம் பாட்டு. அது அன் நினைத்தாளிங்க படத்தில் வர்றது அந்த பாட்டு வந்து அப்போ கண்ணதாசன் எழுதும் போது எப்போல்லாம் வந்து ஒரு டைவர்ட் ஆகுதோ, ஒரு மாசு வந்து இந்த ஃபங்கி டைலாக்னு சொல்லுவோம்ல, கிரிஞ்சான டைலாக், ஃபங்கி டைலாக், அது மாதிரிலாம் வந்து அதை யூஸ் பண்ணுவாங்க. நிறைய இடத்துல வந்து அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ரஜினியே திருப்பி அதே பாட்டை யூஸ் பண்ணுறது உண்மையாகவே வேறு லெவல் மாஸ். அதே பாட்டை திருப்பி ரீமிக்ஸ் பண்ணி அனிருத் கொடுத்துருக்காரு, நல்லாயிருக்கும். கண்டிப்பாக படம் நல்லாயிருக்கும். இன்னும் நிறைய கேஸ்டிங்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். போ பார்ப்போம் அடுத்தடுத்து எப்படி வரப்போகுதுன்னு. நானும் ரொம்ப எதிர்பார்த்துவாக இருக்கிறேன். பார்த்தேன் தம்பி, அதோட வேறு என்ன தம்பி வேலை, செம்ம மாசாக இருக்குது. தலைவர் கலங்கு கிடக்கிறாரு. 73 வயசு மாதிரியே தெரியல அவருக்கு. இன்னும் வந்து ஒரு 55 வயசு அந்த ரேஞ்சில் தான் இருக்குது, ஓடிட்டுருக்கு. இன்னும் பல படங்கள் நடிப்பாருன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக நடிப்பார். இது வந்து ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்குது. 171 இது அந்த 170 முடியறதுக்குள்ளே இதனுடைய இது எதிர்பார்ப்பு வந்து அதிகமாகிடுச்சு, மக்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு அதிகமாகிடுச்சு. இந்த வயசுலேயும் இந்த அளவுக்கு கலக்கிறாருன்னா மனுஷன், பெரிய விஷயம் அது. சூப்பராக இருக்குது, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. 171 டைட்டில் சூப்பராக இருக்குது. லோகேஷ் கனகராஜ் கண்டிப்பாக நிச்சயமாக நல்லா பண்ணுவார் நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. சூப்பராக இருக்குது. பார்த்துருந்தாங்க, இப்போ தான் ஈவினிங் தான் பார்த்தேன். வேறு லெவலில் இருந்துச்சு. லூகேஷ் கனகராஜ் பண்ணியிருக்கார் போல இருக்குது. கமலுக்கு அப்புறம் இப்போ இது சூப்பராக பண்ணியிருக்காரு, அதே ஃபேன் பேஸ் மாதிரி பண்ணியிருக்கார் போல இருக்குது. நல்லா இருந்துச்சு ட்ரீசர். எப்போ ஒரே ஸ்டைல் தான், 40s அந்த ஸ்டைல் தான், 76 அதே ஸ்டைல் தான், பாட்சா அதே பாட்சா தான், அதே ஸ்டைல் தான், குறையவே இல்லை, குறையாத ஸ்டைல் தான் இருக்கு. இன்னும் டைட்டில் பிடிச்சிருக்கா? கூலி கூலி நல்லா பிடிச்சிருக்கு. அப்போ ஸ்டைல் தான், இளம மாறாத ஸ்டைலு. 40s அதே ஸ்டைல் தான், ஸ்டைலில் தானே அவர் இதே வந்தது, குறையவே இல்லை, இன்னும் அப்படியே தான் இருக்குது ஸ்டைல். அனிருத்து பீஜம் எப்படி இருக்கு? இது சொல்லவே தேவையில்ல. அனிருத் வந்து தலைவருக்குன்னு போடும்போது அது தனி ஸ்டைலு தான், அவருடைய பீட்டே வேறு மாதிரி தான் இருக்கும். மற்றவங்களுக்கு எப்படி போடுறாரு இல்லையா, ஆனால் தலைவருக்குன்னும் போது அந்த பீட்டை வந்து வேறு மாதிரி தூக்கி தான் கொடுக்குமே தவிர அவருக்கு எதுவுமே டம்மியே பண்ணுற அளவுக்கு இல்லவே இல்லை. அருமையாக இருக்குது. அது வழக்கம் தான், அதெல்லாம் நம்ம சொல்லணுமாங்க. வேறு லெவலுங்க, இதெல்லாம் எல்லாமே டாப் நாச்சாக இருக்குது. பட் லியோ படம் மாதிரி இல்லாமல் நல்ல ஒரு வந்து இந்த படத்தை சூப்பராக டெலிவர் பண்ணிட்டால் வேறு லெவலாக இருக்கும். ஸ்பெஷல் எஃபெக்ட் எடுத்து நல்லா சூப்பராக போட்டிருக்கு, பக்காவாக இருக்கும். அது வழக்கம் போல் தலைவருக்காகவே போட்ட மாதிரி பேட்டைக்கு அப்புறம் ஒரு ஒரு மாஸ் மியூசிக் இருக்குது. பயங்கரம் கலைக்கிட்டாரு பிஜிஎம். அவர் எப்பவுமே அந்த மாதிரி தான் சூப்பராக போடுவார். தலைவருக்கு நல்லா தனியாக ஒரு ஸ்டைலில் ஒன்று போடுவார், அதை பற்றி கேட்குறேன். அது ஆஸ் யூஷுவல் மாதிரி அது சேம் சேம் தான் அப்படி.
ஓகேண்ணா. லோகேஷ் கனகராஜ் படம்னா இதுக்கு முன்னாடி ஃபுல்லாகவே ட்ரக்ஸ் வச்சு போவார், இப்போ தங்கத்தை வச்சு போயிருக்காரு, அதை பற்றி நான் நினைக்கிறீங்க? ஸோ இதான் எல்சியு மாதிரி தான் தெரியுது. ஸோ அந்த தங்கம் ட்ரக்கு எல்லாமே அந்த மாஃபியாவுக்குள்ளே தானே வரும், காசு தங்கம் ட்ரக்கு அப்புறம் சிலை கடத்துறது, இதுலேயும் அந்த சிலைலாம் இருக்குது, தங்க சிலை நிறைய சிலைகள் எல்லாம் பேக்ரவுண்ட் இருக்குது. ஸோ எல்சியுக்குள்ளே தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அது இவர் ரோலெக்ஸுக்கு மேலே இருக்க போகிறாரா, இல்லை ரோலெக்ஸ் தான் இவருக்கு எதிரியா, இல்லை லியோ இவங்களும் கம்பெனி ஆகிறாங்களா, இந்த மாதிரியான குவஷன்ஸ்லாம் இருக்குது. அது எப்படி லோகேஷ் சால்வ் பண்ண போகிறாங்கன்னு பொறுத்து தான் பார்க்கணும். அது நல்லா இருந்துச்சுங்க. ப்ளஸ் அந்த என்ன சொல்கிறது, அந்த லைட்டிங்கே சூப்பராக இருந்துச்சு. விஷுவலாக நம்மளுக்கு காட்டுறப்ப அந்த கோல்டு மட்டும் தனியாக தெரியறது, அவரோட தலைவரோட கிளாஸில் அப்படி இருக்கிறது எல்லாமே அவர் மாதிரி ஹைலைட்டாக இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி டீசர் அப்படியே பவர் பேக்டாக சூப்பராக இருந்தது, ஒரு குறை கூட சொல்ல முடியாது அந்த மாதிரி இருந்துச்சு. அது ஒரு ஒரு சீன்காக எடுத்துருக்காங்க, ஆனால் என்னென்னு தெரியல, போக போக தான் தெரியும் இந்த படத்தோட கதை என்ன இருக்குது. என்ன சீக்வன்ஸ்க்காக எடுத்துருக்காங்களா, இல்லை உண்மையாகவே கதையை கோல்டு சம்மந்தப்பட்டா? ஏன்னா அவர் உள்ளே வராரு, உள்ளே வந்தவனே அவர் லுக்கு கொடுக்குறாரு, வரவங்களை அடித்து காலி பண்ணிட்டு உள்ள போகிறாரு. எதுக்காக இதை பண்ணுறாருன்னு நம்மளுக்கு தெரியல, இனிமேல் தான் தெரிய வரும், போக போக தான் தெரியும் என்ன கதை என்ன. கொஞ்சம் வித்தியாசமான முயற்சி இது, இது ஒரு வித்தியாசமான முயற்சி. இதில் இத்திரியும் பாஸ் ஆகிடுவார், பக்காவாக பண்ணுவார், நல்லா பண்ணுவார் நம்பிக்கை எங்களுக்கு. ரஜினி ரசிகரை நாங்கள் சொல்கிறோம், கண்டிப்பாக நல்லா பண்ணுவார் அவர். அது அந்த டீசர் ஃபுல்லாகவே கோல்டு தான் ஹைலைட்டாக காமிச்சிருந்தாங்க, பிளாக் அண்ட் ஒயிட்டில் கோல்டு கொஞ்சம் ஹைலைட்டாக காமிச்சிருந்தாங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதுவும் அந்த பழைய அவரோட டைலாக்கே எடுத்து லாஸ்ட்டில் சொல்லியிருந்தார், சூப்பராக இருந்துச்சு. அது நிறைய நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் டேட்டரில் பார்த்தா இன்னும் நல்லா இருக்கும். எப்பவும் போல தான் ரஜினி சூப்பராக தங்கத்தை வச்சுனா ஒரு புதுமையை கொடுக்கணும்னு நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஒரே மாதிரி லெவலில் போகாமல் தலைவர்னும் போது அது எல்லாருமே யோசிச்சு தான் செய்வாங்க. இது லோகேஷ் வந்து ரொம்பவே யோசிக்கிறார் இவர், ஏன்னா ஆல்ரெடி கம்மலை வச்சு கொடுத்துட்டார் ஒருட்டு, இப்போ வந்து தலைவர் வச்சு கொடுக்கும்போது அதை விட மாசாக கொடுக்கணும்னு யோசிக்கிறாரு. அதனால் ஒரு டிஃப்ரெண்ட்டு இது இப்போ ஸ்டைலில் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த டைட்டில் பற்றி நினைக்கிறீங்க, கூலி கூலி எப்போவுமே வந்து இப்போ ரஜினி சார்னு பார்த்தாலே நம்மளுக்கு வந்து ஒரு டவுன் டு அர்த் பர்சன், ஏன்னா அவரோட பஸ் கண்டக்டராக இருந்திருக்காரு, நிறையா அந்த மாதிரி வேலை பார்த்தா வந்திருக்காருன்னு சொல்கிறப்ப நம்மளுக்கு ரொம்பவே அது கனெக்ட் ஆகும். ஸோ கூலின் அந்த டைட்டில் நல்லாயிருக்கு, பட் ஆனால் மறுபடியும் அதை எடுத்துகிட்டு வராங்களேன்னு சொல்லிட்டு மேபி அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும் படத்துலன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா இப்போ கூலியே அந்த வார்த்தையை இப்போ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நிறையா பேர் இப்போ சொல்லிட்டு இருக்காங்களே, பிகாஸ் அவங்கள வந்து நம்ம வேறு பேர் வச்சு கூப்பிடணும்னு சொல்லிட்டு. ஸோ மேபி அவர் சின்ன வயசில் அப்படி இருந்திருக்க மாதிரி காட்டுவாங்க, நம்ம எதிர்பார்க்கலாம், அதுக்குண்டான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தா நல்லாயிருக்கும். கூலி இது ஆல்ரெடி வந்த டைட்டில் மாதிரி தான் தெரியுது, பழைய தமிழ் சினிமாவில் வந்த படம் தான். ஸோ அது டைட்டில் எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஸ்டோரி தான் மேட்டர், எந்த டைட்டில் வேணால் நம்ம வச்சுக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. லோகேஷ் கனகராஜ்னாலே வந்து பழைய பாட்டுக்கு வந்து நம்மளை வைப் பண்ணிருப்பார், அதே மாதிரி இந்த வாட்டி பழைய பாட்டுக்கு பதிலாக நம்ம பழைய டைலாகத்துக்கு வந்து போட்டிருக்காரு. ஸோ அதை பற்றி நினைக்கிறீங்க? லோகேஷ் இந்த மாதிரி யூனிக்கான ஒரு விஷயத்தை செய்யக்கூடியது தான், ஏன்னா அந்த பழைய படத்தில் வரக்கூடிய பாட்டு, பழைய படத்தில் வரக்கூடிய அந்த பிஜிஎம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு யூனிக்கான விஷயத்தை அவரோட படத்தில் ஆட் பண்ணியிருப்பார். அந்த அந்த ஒரு யூனிக்னஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகும். ரீசெண்டாக இந்த லியோவில் கரு கரு கருப்பாயி, அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி வந்த படத்துலையும் இந்த மாதிரி நிறைய விஷயத்தெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு. கைதி படத்தில் கூட அந்த பாட்டு ஒன்று ஞாபகம் பார்த்துருக்கீங்களா, ஆசை அதிகம் வச்சு மனசை அடக்கி வைக்கலாம், அந்த மாதிரியான விஷயம் தான் இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுவும் இப்போ தலைவரோட டைலாக்கே இதில் யூஸ் பண்ணியிருக்காருன்றது ஒரு பயங்கரமான விஷயம். ஃபஸ்ட்டில் வந்து பாட்டு தான் போடுவார், இப்போ பழைய டைலாக்கே போட்டிருக்காரு, அதை பற்றி நான் கேட்குறேன். அதான் இதில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோமேன்ற மாதிரி பண்ணிருக்கலாம் லோகேஷ். அதாவது ட்ரக்ஸுக்கு பதிலாக தங்கம், பாட்டுக்கு பதிலாக இப்போ டைலாக்கு, அந்த மாதிரி. இல்லை ட்ரக்ஸும் வரும் தான் நினைக்கிறேன், தெரிஞ்சு வருன்றீங்க. அதான் ஒவ்வொரு படத்துலேயும் ஒரு 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 மாஸ் டைலாக் இருக்கும், போன படத்துலேயும் இருந்தது, முன்னாடி படத்துலேயும் இருந்தது. இதில் வந்து இது வந்து ரஜினியோட படம் தான், இது நினைத்தால நிற்கும் படத்தில் எம்எஸ் மியூசிக் போட்டு கண்ணதாசன் எழுதுகிற பாட்டு இது. இது அப்போவே பயங்கரமான ஹிட்டு, கண்டிப்பாக திருப்பியும் இதே பாட்டு மறுபடியும் ரீமிக்ஸ் ஆனால் நிறைய ட்ரெண்ட் ஆகும், கேட்சியாக நிறைய ஆடியன்ஸை பிடிக்கும். அது ஆப்வியஸாக ரஜினி சாரோட ஃபேமஸ் டைலாக் அது. ஸோ அதை மறுபடி அது பார்க்குறப்பே ஒரு மாதிரி செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு, அப்போ சொன்னதே இப்போ வந்து இத்தனை வருஷத்துக்கு கழிச்சு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு படத்தில் இது மாதிரி நிறையா மொமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இது ஒரு வித்தியாசமாக முயற்சி, அதுவும் இதுவும் ஒரே ஒரே ஸ்டைலில் பண்ணுறதோட இதுவும் ஒரு வித்தியாசமாக முயற்சி. இது கொஞ்சம் ஹிட் ஆகி இதே ஃபாலோ பண்ணுவாங்க பாருங்க எல்லாமே, இது நல்லா இருக்கும், கண்டிப்பாக நல்லா இருக்கும். டைட்டில் நல்லா இருக்கானா? பக்கா பக்கா சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு shreemurugantravel.com. இது நம்ம ஃபேமிலி. அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி.